எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றின சில தகவல்களை பார்த்துட்ருக்கும் போது நம்ம நடுவுலேயே ஒரு ரெண்டு மூணு பிட்டாக வந்து அந்த வீடியோக்களை பார்த்துருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பத்து நிமிஷம் இருக்கும் அது எல்லாமே அதை பற்றின சில ஆராய்ச்சிகள்லேருந்து எடுத்த விஷயங்கள் அப்புறம் அந்த கல்வெட்டில் இருந்து எடுத்த விஷயங்கள் அப்புறம் ராஜராஜன் வந்து மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலோட சிறப்புகள் அந்த கோவிலோட மர்ம பின்னணிகள் அப்படின்னு சொல்லப்படுற சில விஷயங்களை பார்த்துருந்தோம் இந்த கோவிலை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது எந்தெந்த விதத்தில் ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருந்தேன் அதாவது இந்த கோபுரத்தோட விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்பது டன் இடையுடைய அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ரெண்டு மூணு வழிமுறையில் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அந்த வழிமுறைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதாவது அந்த கல்லை வந்து மேலே கொண்டு போகிறதுக்காக சத்தத்தை பயன்படுத்தியிருந்தால் அது கொண்டு போகிறதுக்கு சாத்தியமா அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சாளரால் அந்த விஷயத்தை தேடப்பட்டு அதுக்கு ரிசர்ச்சும் நடத்தப்பட்டது அதாவது அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்லை ஒளியின் மூலமாக மேலே கொண்டு போகலாம் அதே போல் இந்த எண்பது ரெண்டு எடையுடைய கல்லை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது இன்னமே அது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கலாம் அடுத்தது இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோவிலில் தொண்ணூறு டிகிரியில் அந்த கோவில் எப்படி நிற்குது அதுக்கு எந்த ஒரு பேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது வரலாற்றில் ஆராய்ச்சியாளர்கள் தொகுத்து வச்ச ஒரு விஷயம் அந்த கோவிலோட அமைப்பு எதை பேஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டு விஷயத்தில் ராஜராஜன் சொன்ன விஷயத்தை நம்ம என்ன எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க அதுக்கான சில பிரீஃபான விஷயங்களையும் இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் வந்து நான் சென்ற வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் அதாவது தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மைக்கும் இந்த தஞ்சாவூர் கோவிலுக்கும் என்ன சம்மந்தம் அந்த கோவிலோ அந்த கோவிலோட வாசலில் இந்த பொம்மை விற்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் அந்த பொம்மையை விற்கிறதுக்கு வாய்ப்பு என்ன காரணத்துக்காக அந்த கோவிலுக்கு வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிறத சில ஆராய்ச்சியாளர்கள் சில கருத்து கணிப்பாக சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் அதுதான் இந்த விஷயத்தில் ஒரு மெயினாக அமையுது அப்படின்னே சொல்லலாம் சரி அந்த பொம்மைக்கும் அந்த கோவில் நைன்டி டிகிரியில் நிற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பூமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரியில் கொஞ்சம் சாய்வான நிலையில் இருக்கும் இது புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ரொம்ப இறங்க வேணாம் ஸோ இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரியில் இருக்குது பர்பர்டிகுலர் டு த எலிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தஞ்சாவூர் பெரிய கோபுரம் சே ஸ்ட்ரைட்டாக நிற்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தொண்ணூறு டிகிரியில் நிற்குது இந்த இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரிக்கு மாறுபட்ட இந்த தொண்ணூறு டிகிரி எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விஷயமாக தான் இருக்குது இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த பொம்மையை நீங்கள் எங்கேயாவது உண்டா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் இந்த பொம்மையோட விஷயம் என்ன அப்படின்னு ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த பொம்மையோட அடிப்பாகம் வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளாக இருக்கும் ஓகேங்களா இந்த செமி சர்க்கிளாக இருக்கிறது இப்படி ஆட்டி வைக்கும் போது மேலே இருக்கிற அந்த உருவம் நைன்டி டிகிரியில் எப்படி பண்ணாலும் நின்றுடும் அதுக்கான காரணம் கீழே இருக்கிற அந்த செமி சர்க்கிள் இது உங்களால் மறுக்க முடியுமா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு கருத்து கணிப்பு தான் ஸோ இதுதான் ரியல் அப்படின்னு கிடையாது இந்த செமி சர்க்கிள் போல் தான் அந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு கீழே இருக்கும் அதனால தான் இது நைன்டி டிகிரியில் மேலோங்கி நிற்குது அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் அந்த கோவில் அமைக்கும் போது அந்த தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் அமைக்கலை இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் பேஸ்மெண்ட் இல்லாமல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்களை கொண்டு அதை லாக் பண்ணியிருக்காங்க அந்த செமிசர்க்கிளோட பொம்மையோட விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது எந்த பக்கம் சாச்சாலும் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வந்து நேராகவே தான் நிற்கும் அதாவது நைன்டி டிகிரியில் தான் நிற்கும் அது எந்த ஒரு காற்றால் அடித்தாலும் சரி கையால் அசைச்சாலும் சரி இதே மெத்தட் தான் அந்த தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்திற்கும் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம கட்டுக்கதைகளாக எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவிலில் நைன்டி டிகிரியில் கட்டுறதுக்கு அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு வழிமுறையுமே கிடையாது ஒருவேளை இந்த வழிமுறையை பின்பற்றி அந்த கோவிலை நைன்ட்டி டிகிரியில் நிற்க வச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மணலையோ இல்லை அதுக்கான மண்ணையோ கொட்டி சமப்படுத்தியிருக்க வாய்ப்பு உண்டு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் போல் உருளையாக கொண்டு மேலே அந்த கோபுரத்தை வச்சுக்கும் போது அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட ஆரம்பிக்கும் அதாவது ஏதாவது ஒரு காற்றின் மூலமாகவோ அல்லது புயலின் மூலமாகவோ அது வந்து ஆட ஆரம்பிக்கலாம் அப்படி ஆட ஆரம்பிக்கும் போது சம நிலையில் அதாவது அந்த காலத்தில் வந்து காலங்களை பேஸ் பண்ணி தான் சில கோயில்களை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகள் இப்படி அந்த செமி சர்க்கிள் சென்டரில் நிற்கிற ஒரு கால அட்டவணையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க அந்த காலத்தில் கரெக்டாக அதை நிற்க நிற்க வச்சதுக்கு அப்புறமா அந்த மண்களை அதை வந்து சமப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த கோவில் வந்து நைன்டி டிகிரியில் நிற்க வச்சதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதாவது அதுக்கான ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சிலரோட கருத்து கணிப்புகள் சொல்லுது ஏன் நான் கூட இதை வந்து பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே கிடையாது நைன்ட்டி டிகிரியில் ஒரு கல்லை நிற்க வைக்கணும் அப்படின்னா நம்ம நிலம் வந்து நைன்ட்டி டிகிரியில் அதாவது ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் ஸோ பூமியோட இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாஞ்சிருக்கிற நிலமையும் கண்டுபிடிச்சி இந்த கோவில் நைன்ட்டி டிகிரியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அந்த கீழே இருக்கிற ஃப்ளாட் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உருவாக்கி அதில் கரெக்டாக நைன்ட்டி டிகிரியில் அந்த கல்லை நிற்க வைக்கணும் அப்படின்னா வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இன்னும் அதுக்கு பல வருடங்கள் சர்ச் பண்ணாதான் இன்னும் அந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் இப்போதிக்கு இதுதான் அவங்க இருக்கிற முறை அப்படின்னு கருத்து கணிப்பால் சிலர் சொல்கிறாங்க சரி இந்த கோவில நைன்ட்டி டிகிரியில் தான் அமைக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு யூஸ் இருக்குது அதனால் ராஜராஜ சோழன் ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த தஞ்சை பெரிய கோவிலை சோழர் வம்சத்தில் சேர்ந்த ஒரு ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படிங்கிறது அவரோட வரலாற்றை இன்றைக்கி ஆயிரம் வருடம் கழித்து நம்ம பேசப்படுற மாதிரி இவரோட அறிவியலை இன்னும் இரண்டாயிரம் வருடம் கழித்து கூட அவரோட அறிவியலை இன்னும் தேடிட்டு தான் இருப்போம் ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நடுவில் படையெடுப்பில் பல விஷயங்கள் இந்த கோவிலேருந்து மாயமாயிருக்கு அதில் ஒரு விஷயம் அந்த கோவிலில் இருந்த நகை ஆபரணங்கள் வைரம் வைடூரியங்களாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழர்களோட பண்பாட்டை பற்றின சில கல்வெட்டுகள் அழிஞ்சிருக்கிறது அது உண்மை அது மட்டும் இல்லாமல் இது ராஜராஜ சோழம் தான் கட்டினது அப்படின்னு எட்நூறு வருடங்கள் கழித்து தான் தமிழ் மக்களுக்கே தெரிய வந்தது இந்த கோவிலில் பயன்படுத்தின கல்களுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இன்னமே விசித்திரமாக தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோவில் இருக்கிறதுக்கான காரண காரணிகள் இன்னமே யாருக்கும் தெரியலை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறதுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோவில் அமைகிறதுக்கும் என்ன காரணம் அதை அமைக்கிறதுனால உள்ளே இருக்கிற லிங்கத்துக்கு என்ன பவர் அப்படிங்கிறத இன்னமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல நார்மலாக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகம் பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது அந்த பஞ்சலோகத்தில் இருக்கிற பவர் வந்து இடி மின்னல் மின்னும்போது அதை அந்த எஃபெக்ட்னால் இழுக்கப்பட்டு உள்ளே இருக்கிற நவதானியங்கள் அதாவது வரகு மற்ற தானியங்கள் எல்லாமே இருக்கும் அதில் வந்து வரகு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வரகின் மூலமாக அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளே வந்து கருங்கல்லால் கள்ளப்பட்ட கருவறைக்குள்ளே அந்த ஏதோ ஒரு சாமி உருவம் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ அது வந்து அந்த காலத்தில் வந்து மோஸ்ட்லி லிங்க வடிவத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அது வந்து ஃபாலிங் அதாவது அதுக்கு ஒரு சில ஃபார்முலாக இருக்குது அதை நான் தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் லிங்கத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அப்படி அமைக்கும் போது அந்த கல்லுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும் ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த லிங்கத்தின் மூலமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆக முடியாது அதாவது அந்த கருங்கல் கட்டடத்தில் வெளியே வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆக முடியாது ஸோ அது வந்து ஒரே ஒரு வாசல் தான் கருவறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே வாசல் தான் இருக்கும் எந்த ஒரு கோவிலாக இருக்கட்டும் கருவறைக்கு ஒரே வாசல் இருக்கிறதுக்கான காரணம் இது அந்த சாமி மேலே பட்டு தெரிக்க வெளியே வந்து தெறிக்கக்கூடிய அந்த பவர் அந்த வாசல் வழியாக வர ஆரம்பிக்கும் கோவிலில் வந்து நேர் பார்வையில் இருந்து சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான் அது நேரில் வந்து கொடி கொடிக்கம்பம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த கொடிக்கம்பத்தின் மூலமாகவும் அந்த பஞ்சலோகம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் டிரான்ஸ்மிட் ஆகிற நடுவில் நாம் வந்து சாமி கும்பிட்டா அது வந்து நம்மளை பாதிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போது அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்மளோட உடம்புக்குள்ளே ஏற ஆரம்பிக்கும் இதுதான் அந்த கோவிலோட வழிமுறைகள் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் அந்த கலசத்தில் மட்டும் இல்லாமல் அந்த கோவிலோட கல்லுலேயும் எனவும் ஒரு பவரை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த கல்லின் மூலமாகவும் அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த கோவிலுக்குள்ளே இழுக்கப்படுது அப்படிங்கிறது அந்த காலத்து மக்களில் இருந்து இன்று வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்குது இறைவனை இதுக்கு தான் வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜராஜ சோழன் அந்த பாசிட்டிவ் சார்ஜை அவரே உருவாக்கி அந்த ஊர் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல விசித்திரமான உண்மைகளை அந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து பல அறிவியலை அந்த கோவிலில் திணித்து மக்களுக்காக இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு இந்த கோவிலை பார்த்து பல கோவில்கள் கட்டப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எமிட்டிங் தான் தொண்ணூறு டிகிரியில் ஒரு கோபுரமோ அந்த ஜீரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு விமானமும் கோவிலோட லிங்கத்தில் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இழுக்கிற அளவுக்கு சுற்றியும் வித்தியாசமான கல்களை பயன்படுத்தி ஒரு கோவிலை அமைச்சா அந்த கோவிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எமிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இந்த விஷயத்தை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பல அறிவியல் உள்நோக்கங்களை வச்சு கட்டியிருக்காரு அப்படின்னா ராஜராஜ சோழனை பீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கோவிலில் இப்படி தான் வழிபாடுகள் நடத்தணும் சாமிக்கு இப்படி தான் பூஜைகள் நடத்தணும் அப்படின்னு கல்வெட்டுகளில் எழுதின ராஜராஜ சோழன் கோவிலை இப்படி தான் கட்டினேன் அப்படின்னு எந்த ஒரு கல்வெட்டுலையும் எழுதலை பல மர்மங்களுக்கு உள்ளான இந்த கோவில் இன்னுமே பல உண்மைகளை நமக்கு சொல்லிகிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ கோவில் நைன்டி டிகிரியில் அமைச்சதுக்கான காரணம் ஸோ இது வந்து ஒரே ஒரு பாட்டு தான் இது போல் பல விஷயங்கள் இந்த கோவிலை பற்றின மர்மமான தகவல்கள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு விஷயமும் நாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதை பற்றின சில ஆராய்ச்சிகள் எடுக்க சில டைம்கள் நடக்குது அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நான் பத்து பத்து நிமிஷமாகவே அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் இது தமிழர்களாகிய நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னே சொல்லலாம் சில விஷயங்கள் நான் தப்பாக சொல்லியிருக்கலாம் அல்லது நான் ஏதாவது மறந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் இருக்கலாம் அது எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோக்களில் என்னோட கருத்துக்களையும் சில ரிசர்ச்சோட கருத்துக்களையும் மட்டும்தான் நான் இதில் பதிவிட்டுருக்கேன் இதில் தப்புகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி